Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. Fill in the blanks. Subdivision 4. The rational number dash does not have a reciprocal. Dash என்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. Which number does not have a reciprocal? எந்த நம்பருக்கு reciprocal கிடையாது? ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 1 அப்படினா அதனோட reciprocal என்ன? எல்லா நம்பருக்குமே கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம் ஆல் தி நம்பர்ஸ் ஹேவ் 1 இன் தி டினாமினேட்டர் இப்போ 1 பை 1 னா என்ன அர்த்தம் அதனோட ரெசிப்ரோக்கல் 1 பை 1 அதாவது 1 சோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 இஸ் 1 ரைட்டா ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2 இஸ் 2 பை 1 னா என்னது 1 பை 2 ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5 பை 3 இஸ் 3 பை 5 ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5 பை 9 இஸ் 9 by minus 9 by 5, otherwise 9 by minus 5. Writing-la, இதுதான். இப்ப, 0 கென்னடாக்கன்னா reciprocal. யாரா சொல்றீங்க? 0 by 1, 1 by 0. கடையாதிராக்கன்னா. 1 by 0 is not defined. Not defined. புரியுதுங்களா 1 by 0 0 by 1 all the number have 1 in the denominator எல்லா நம்பருக்குமே டினாமினேட்டர்ல 1 இருக்கு ரெசிப்ரோக்கலா எழுதும் போது 1 by இந்த எழுதும் ஆனா 0 க்கு மட்டும் இப்படி எழுதினா என்னன்னா not defined இதுக்கு பேர் என்னன்னா infinity 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 புரியுது அடிக்கணும் அந்த சிம்பல் எப்படி போடுவோம்னா 8 இப்படி போடுவோம்ல அடிக்கணும் அதுவே அப்படி கிராஸா போடுறதுக்காகனா அதனால இது பண்ணிக்காத புரியுதுங்களா வேற ஒண்ணும் இல்லை இது இன்ஃபினிட்டியோட சிம்பல் சரியா அப்ப இன்ஃபினிட்டினை அப்ப சொல்லணும் தி ரேஷனல் நம்பர் 0 does not have a reciprocal ஏன் மிஸ் அப்படி சொல்றோம் நம்ம அப்ப இன்ஃபினிட்டின்றது நம்பர் இல்லையா மிஸ் M is 1 by 0 னா அது வந்து ரெசிப்ரோக்கல் இல்லன்னு சொல்றீங்க அப்படி நீ கேள்வி கேட்கணும் இங்க பாரு டாகனா இன்ஃபினிட்டி இஸ் தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் பவுண்ட்லெஸ் ஆர் எண்ட்லெஸ் முடிவில்லாம போறது புரியுதாடி கண்ணு இன்ஃபினிட்டி அப்படின்றது என்னன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் பவுண்ட்லெஸ் எண்ட்லெஸ் முடிவில்லாதது வரம்பு இல்லாததுன்னு அர்த்தம் ஆர் சம்திங் தட் இஸ் லார்ஜர் தேன் எனி ரியல் ஆர் நேச்சுரல் நம்பர் ஏன்னா ரியல் நம்பருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது இல்லையா எல்லா நம்பரும் இருக்குது அதுக்குள்ள அந்த ரியல் நம்பருக்குள்ள நீங்க அந்த பக்கம் போக கூடாது பெரிய சின்ன கிளாஸ்ன்றதுனால என்னது நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ஸ் இண்டீஜர்ஸ் இல்லையா ரேஷனல் இர்ரேஷனல் இது எல்லாமே இருக்கிறதா என்னது ரியல் நம்பர் இருக்கிறதுலே நம்ம அதை தான் அப்படி சொல்லுவோம் சோ அதெல்லாம் விட இது பெருசு ஆனா இது வந்து நம்பர் கிடையாது புரியுதுங்களா இட் இஸ் நாட் அ நம்பர் இன்ஃபினிட்டி இஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பவுண்ட்லெஸ் ஆர் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பல் இது இது மேக்ஸ்ல நம்ம இன்ஃபினிட்டின்றதை எப்படி குறிக்கணும் அப்படின்னா இந்த சிம்பல்ல நம்ம குறிப்போம் புரியுதுங்களா வேற ஒண்ணும் கிடையாது அதனால தி ரேஷனல் நம்பர் 0 டஸ் நாட் ஹேவ் எ ரெசிப்ரோக்கல் அப்படினு சொல்லணும் அதனால 1 பை 0 னு சொல்ல கூடாது அதே மாதிரி 0 ஓட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி னு சொல்ல கூடாது இட் இஸ் நாட் எ நம்பர் இன்ஃபினிட்டி அப்படின்றது நம்பர் கிடையாது அது என்னது போய்கிட்டே இருக்குதுன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது முடிவில்லாதது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது endless it is the meaning of what endless it is the state of being boundless or endless இது ரொம்ப முக்கியம் இது ரைட்டுங்களா infinity is the state of being boundless or endless அதனால infinityன்றது நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா புரியுது அடிக்கணும் ஏன் இந்த விளக்கம் கொடுத்த நானு தெரிஞ்சுக்கணும் படிக்கும் போதே இன்ஃபினிட்டின்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் போது அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான் சோ இட் இஸ் ஆஃபன் டினோட்டட் பை இன்ஃபினிட்டி சிம்பிள் ஆஸ் இது வேற ஒண்ணும் இல்லை இந்த 8 8 இப்படி போடுறது இப்படி போடுறோம் வேற ஒண்ணும் இல்லை புரியுது அதனால இன்ஃபினிட்டி சிம்பிளும் ரொம்ப டஃப்னு நினைக்க வேணாம் 8 இப்படி போடுவோம் இல்ல அடிக்கண்ணு கரெக்டா அதே தான் இப்படி வேற ஒண்ணும் கிடையாது இந்த சிலர் இப்படி போடுறீங்க
புரியுதுங்களா? அதனால இந்த எயிட் அப்படி ஹரிசாண்டலா எழுதணும், இது வெர்டிக்கல் இது ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் எயிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ என் சிம்பல. சரியா புரிஞ்சுதா? அதனால என்னது பூஜ்யம் என்ற எண்ணுக்கு விகிதமுறிய தலைகீழி கிடையாது அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முடிவில்லாம போயிட்டு இருக்கிறது தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். சரியா புரியுதா? பெருக்கல் நேர்மாறு டேஷ் ஆகும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்றீங்கன்னு பார்த்தோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட், சொல்லு எழுதலாம். ஒன்னும் தப்பு இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணு. இது very good, the product of, if the product of two rational numbers, two rational numbers is one, if the product of two rational numbers is one, then very good, each of them, each of them is said to be the reciprocal or innor per enadhu multiplicative inverse of the other. Each of them is said to be multiplicative inverse of the other. புரியுதடி கண்ணு? ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கணும் நமக்கு? ஒன் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வர்ஸ் சொல்லலாம், மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல் சொல்லலாம். ஒண்ணும் இல்லடி கண்ணு, இங்க பாருங்க. இப்ப 2/3, இதனோட மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 3/2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 1 × 1, 1 × 1, 1 / 1, 1. புரியுதா? ஆனா இவ்வளவு தேவையில்லை இருக்கு, இது கேன்சல் பண்ண உடனே ஒன்னு தெரிஞ்சிடும். புரியுதா புரியலையா? தான் இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் 1, தென் தே ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் டு ஈச் அதர், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அதுதான். அப்ப மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 போடுங்க. -1 கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. அப்ப என்ன அர்த்தம் ரெசிப்ரோக்கலா? ரெசிப்ரோக்கல்னா என்னது? 1/-1. பாருங்க, ஒன்னு ஒண்ணு கேன்சல் ஆயிடுமா, இது இதுவும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன அர்த்தம்? 1. ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இதை விட பியூட்டி, இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இது 1 வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா நமக்கு -1 மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்ணு. இது திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனி. -1 ரெசிப்ரோக்கல் ஆஃப் -1 reciprocal multiplicative inverse. இப்ப இங்க 1 சொன்னமா? சொன்னமா? சொல்லலையா? ரைட்டா? இப்ப நல்லா கவனி, இதனுடைய இன்வர்ஸ் வேணும் நமக்கு, இதனுடைய இன்வர்ஸ் வேணும். புரியுதா புரியலையா? அப்ப என்ன வரணும்னா 1/-1 சில நேரம் என்ன எழுதலாம்? -1/1 எழுதலாம். புரியுதா? என்னன்னு எழுதலாம்? -1/1 எழுதலாம். அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் 1 தானே வருது. அப்ப என்னது? வெரி குட், த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் -1. சரி மிஸ், இதெல்லாம் மிஸ் ரொம்ப புரியாத மாதிரி இருக்குதுன்னா நீ பெருக்கி பாரு. 1 × 1 = 1. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? -1 கேட்டிருக்காங்க. அப்ப -1 ஓட -1 மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். நம்ம சொன்னோம்ல, product of the two rational number it must give 1. ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 கிடைக்கும். -1 ஓட -1 மல்டிப்ளை பண்ணினாதான் 1 கிடைக்கும். ஏன்? -into -plus. அதனால -1 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் -1 தான், 1 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 தான். புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ணு. சோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் -1. -1 இன் பெருக்கல் நேர்மாறு -1 ஆகும். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இங்க 0 என்ற எண்ணுக்கு விகிதமுறி எண்கள் கிடையாது, 0 என்ற விகிதமுறி எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. சாரி சார், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால கொஞ்சம் கவனமா
செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல. இது புரியறதுக்காக சொன்னேன்டிக்குன்னு இந்த இடத்துல அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தா இதை மட்டும் பாத்துக்கணும். மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் ஒன் வில் கிவ் யூ ஒன். ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் ஒன் இஸ் ஒன், அதுதான் நமக்கு வேணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர் இஸ் ஒன், தென் தே ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் டு ஈச் அதர், அதர்வைஸ் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். ரெசிப்ரோக்கல் டு